எனக்கு இன்னொரு குரு, இது கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக தான் இருக்கும், வெற்றி பரவாயில்ல. நான் இன்னொரு குருக்காக வணங்கணும், அது என் இளையராஜா. இளையராஜா தாங்க எல்லாமே, வாழ்க்கையே இவ்வளோ இளையராஜா. அப்போ உடனே ஒரு கேள்வி, ஏன் இளையராஜா வச்சுட்டு இளையராஜாவோட சண்டை போட்டாலும் மியூசிக் பண்ணுறேன், ஏன்னா இனிமேல் போக முடியாது, எனக்கும் கொஞ்சம் பயங்கர கோவம் வரும். எனக்கு என் தகப்பனார் என் தாய் தான் அவர். ஆக்சுவலி எனக்கு, நான் வந்து 1976 எங்கள் அப்பா அப்படி தோல் மேலே தூக்கிட்டு ஒரு பொருட்காட்சியில் போகிறார் திண்டுக்கல்ல. அப்போ எங்கள் அப்பாவுடைய சட்டையை தலைமுடி பிடிச்சி நிப்பாட்டினேன். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து சுஜாதா அம்மா வந்து அன்னக்கிளியை ஒன்று தேடினேன் பாடுறதை கேட்டு எங்கள் அப்பா நிறுத்தினேன். அன்றிலிருந்து இன்று வரை என் அஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாருமே, இசையிலேருந்து எல்லாருமே இளையராஜா இல்லாமல் வியாபித்து கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ரெண்டு கிரேட் ஜீனியஸை இந்த திரை உலகம் பார்த்துருக்கு. ஓல் இந்திய ஃபீல்டில் இந்த ஃபஸ்ட்டு கிரேட் ஜீனியஸ் வந்து இளையராஜா, செகண்ட் ஹைலி ஒரு டேலண்டட் மேன், ஒரு கிரேட் மியூசிஷியன் வந்து ஏஆர் ரகுமான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நிறைய என்னுடைய பியர்ஸ் நிறைய பேர் மியூசிஷியன் இருக்காங்க. அப்போ என்ன அதுக்கு மியூசிக் வந்தீங்கன்னா போர் அடிக்குது சார், பத்தலை, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக அது நிறைய ஏதாவது ஒர்க் பண்ணும் போல ஆசையாக இருக்குது. ஸோ தென் ஐ தாட் ஆஃப் ஒரு என்னுடைய இமேஜுக்கு நானே கண்டுபிடிச்ச நோட்ஸை, நானே கண்டுபிடிச்ச ஆர்டர்டு நோட்ஸை வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் மியூசிக் பண்ணுறேன். நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது. அது என்னன்னு தெரியல, தானு சார் இந்த படத்துக்கும் பண்ண சொல்லிட்டார். என் தம்பி வந்து கூப்பிட்டு சொன்னான், ஆனால் எனக்கு பண்ணுங்கன்னா அது பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தானு சார் என்ன சொல்லிட்டார், இந்த படத்துக்கு நீ பண்ணிட்டு தம்பினார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதனால் வந்து இது வந்து நான் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஐ டோன்ட் வாண்ட் டு ரீச் எனிவேர். நான் ரொம்ப நல்லா மியூசிக் போட்டு ரீச் ஆகிறது இளையராஜாவுடைய காலடி தான் இருக்கும். ஆக்சுவலி அங்கே தான் இருக்கணும்னு கேட்குறேன். ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அண்டர் இளையராஜா. என் தாய் என்னுடைய குரு, அவர் தான் முதல் குரு. நான் சாவர வரைக்கும் அவர் தான் குரு. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அடுத்து இரண்டு குருக்கள் என் வாழ்க்கை எனக்கு வந்து வெளிச்சத்தை காட்டினவங்க. அந்த ரெண்டு குருக்களை நான் மேடையில் ஏற்றுறேன். டைரக்டர் கதிர், வின்சென்ட் செல்வா. ஓவர் ஆக்ட் பண்ண நினைக்காதீங்க, நான் சீரியஸாக தான் பண்ணுறேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒன்றே ஒன்று கற்றுப்பேங்க. நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பற்றி ஒரு மேடையில் சொல்லும்போது சொன்னேன், அம்மா பெற்று வெளியே போட்டுறாங்க, ஒரு டேரக்டர் உள்ளே எடுத்துக்கிறார் திரும்பி. அப்படிதான் எங்கள் டேரக்டர். நான் ரோட்டில் இருந்தேன், என்னை வெற்றி மாதிரிலாம் உள்ளே எடுத்துக்கிட்டோம் அவங்க தான். ஆக்சுவலாக அதனால நாங்கள் டேரக்டர் இருக்கோம், எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி மை டூ குருஸ் ஆர் ஹியர். இட்ஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பெயின்னு பெயர் வச்சுருக்காரு டெபிள்னு. நான் தம்பி சார் இல்லை, இருந்தாலும் கரெக்டான பேர். ஏன்னா மிஸ்கின்னு ஒரு பேய் தான், கரெக்டான பேய். ஏன்னா எங்களோட ஒர்க் பண்ணுற காலத்தில் இரவு பகல் ஃபுல்லாக எல்லா சென்ஸும் போயிடுவாங்க. மிஸ்கின் ஒருத்தர் மட்டும் அண்ட் வெற்றிமாறன் கூட நைட்டு ஃபுல்லாக அப்படியே 5 மணி வரைக்கும் நாங்கள் படிப்போம். ஞாபகம் நினைக்கிறேன் கேஷுவல் அஃபேர்னு ஒரு நாவல், 25 முறை அதுக்கு தசாரஸ்லாம் வாங்கி அந்த ஒரு பேஷன் மிஸ்கின்ட்ட அந்த ரீடிங்கில் அவ்வளோ பேஷனேட். யூஸ் அதே மாதிரி தான் அவனோட இப்போ வந்து மியூசிக்கின்ற அந்த பேய் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அது ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டுமே என்று வாழ்த்தி. மிஸ்கின் மிகப்பெரிய ஒரு பல்வேறு முகங்களில் கலைஞனாக, இயக்குனராக, எழுத்தாளனாக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறது. நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். மிஸ்கின் வந்து, ஹலோ, மிஸ்கின் வந்து முதல் முதல்ல நான் வந்து பார்த்தது வந்து யூத் படம். யூத் வந்து விஜய் சார் வச்சு பண்ணும்போது அப்போ என்ன வந்து பார்க்க வர்றாரு. அவர் வரும்போது என்கிட்ட ஒரு கேசட் கொடுத்தாரு. என்ன என்ன இல்லை சார், என்னை எப்படி அறிமுகப்படுத்துதுன்னு தெரில, நான் யாருன்னு தெரில, எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில, அதனால் இந்த கேசட் தரேன். 15 டியூன் இருந்தது. அதில் சாங் கம்போஸ் பண்ணிக்கிறீங்களா என்னன்னு கேட்டேன். சார் எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதுக்காக தான் நான் எப்படி என்னுடைய உங்கள் அசன்ட் எப்படி சார்னு தெரில, அதுக்காக என்னுடைய இது ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. எல்லாமே இளையராஜா சார் பேட்டர்ன் வேறு இருக்குது. உண்மையிலே சொல்ல, நான் பிரமிப்பாக சொல்ல, உண்மையிலே எல்லா டியூனுமே ஒரு 15 டியூன் இருக்குது, எல்லாமே இளையராஜா அவர் கம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, சார் அவர் தான் சார் குரு அப்படின்னா. இன்றைக்கி வந்து இளையராஜா
டியூன் மாதிரி இருக்குன்னு அவங்கிட்ட அப்போ சொன்னேன். இன்றைக்கி அந்த இது ப்ரூவ் பண்ணிட்டார். என்னுடைய படத்தில் யூத்லாம் ஜித்தன்லாம் வந்து நாங்கள் சாங் பண்ணும்போது படம் பிடிக்கும்போது ரீ ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க. லெனின் சாருக்கு அப்புறம் மியூசிக்கு எங்கே மியூசிக் பண்ணோம் அப்படின்றது ஒரு எடிட்டருக்கு மட்டும் தான் தெரியும், அது மிஸ்கின்க்கு தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்ஸ் தேங்க்யூ சார்